வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். டாவோஸ் பொருளாதார உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார். 400க்கும் மேற்பட்ட சர்வதேச தொழிலதிபர்கள் பங்கேற்கிறார்கள். கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். தமிழகம் உட்பட 18 மாநிலங்களுக்கு உள்ளாட்சி மானியமாக 12,351 கோடி விடுவிப்பு மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல். கொரோனா தடுப்பு மருந்து குறித்து வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் எச்சரிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.